இந்த செலவை என் பிள்ளைக்கு இழுத்துடாமல் உங்கள் அப்பா அம்மாவை செய்ய சொல்லு. சரித்த, எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு பாரு. அத்தை என்ன சொன்னாங்க டாக்டர்? எங்கே அவனை காணும்? ஏன் அவனுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? அதான் அவன் கடையிலே இருந்துக்கிட்டானா? ஆமாம் அத்தை, ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. குறை எனக்கு இல்லை, உங்கள் பிள்ளைக்கு தான். 3 வருஷமாக என்ன பாடுபடுத்துனீங்கல்ல, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என் நிலைமையிலேருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. என்ன இப்படி பேசுகிறா? ஏன், ஒரு குறைனா அது பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, பையனுக்கு இருக்கக்கூடாதா? எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் பையனை பாடாப்படுத்துனா நீங்கள் என்னத்த பண்ணுவீங்க? ஏன் மாமியா, என்னை 3 மாதம் குழந்த இல்லைன்னு என்னையே திட்டாங்க. நானும் அதே போல் தான் உன்னை 3 வருஷம் குழந்த இல்லைன்னு உன்னே தான் திட்ட முடியும். எனக்கு என்ன தெரியும் இப்படியெல்லாம் ஒன்று இருக்குன்னு. சரி சரி, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும், என் மேலே போட்ட பழி என்னோடையே போகட்டும். நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லி அவரை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீயே உன் புருஷனை விட்டு தர்றதப்ப நான் ஏன் என் பிள்ளைய விட்டு தர போகிறேன்? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.